வணக்கம். உலகத்தில் இருக்கிற பல இசை வடிவங்களை, வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், ஈஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல மியூசிக்கையும் நமக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை தமிழ் சினிமா இசையை தான் சேரும். நம்ம ஊரில் இருந்து கிராமிய இசையோ அல்லது கர்நாடக இசையோ மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு அந்த ஊரில் வெளிநாட்டில் இருக்கிற இசையெல்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு கேட்குற விதத்தில், நமக்கு பிடிக்கிற விதத்தில் மாற்றி கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு சென்சிட்டைஸ் பண்ண பெருமை வந்து தமிழ் சினிமாவை சேரும். நிறைய மியூசிக் இன்றைக்கி நம்ம கேட்க முடியறது, அனுபவிக்க முடியறதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பாட்டெல்லாம் ஒரு இந்த மியூசிக் ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே வந்து இந்த சினிமா பாடல்கள் மூலமாக நமக்கு பரிச்சயமாக இருக்குது. அதனால தான் வந்து எப்போ டக்குன்னு எந்த ஊர் பாட்டை கேட்டாலும் நம்மளால் ரசிக்க முடியறது, அதில் இருக்கிற அந்த இசை அழகை நம்மளால் உணர முடியறது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் 1940s பார்த்தீங்கன்னா எஸ்ஜி கிட்டப்பாவும் தியாகராஜ பாகவதரும் பாடிட்டு இருந்த காலத்தில் முக்காவாசி கிராமிய இசை அல்லது கர்நாடக இசை தான் வந்து சினிமாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 50s அப்புறம் வந்து நிறைய ஃபியூஷன் மியூசிக்காக வர ஆரம்பிச்சது. இதை பற்றி நான் போன வாரம் கூட பேசினேன், ஃபியூஷன் மியூசிக் இன் தமிழ் சினிமா, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க இன்னியோட எபிசோடை. ஸோ இந்த ஃபியூஷனாக நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு உத்தம புத்திரன் படத்தில் யாரடி நீ மோகினி பாட்டில் ஜி ராமநாதர் நமக்கு அழகாக வந்து ராக் அண்ட் ரோல் மியூசிக் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அது ராக் அண்ட் ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாஸ் மியூசிக் அப்படிங்கிறதும் அமெரிக்காவில் 1920s ஒரு பாப்புலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு மியூசிக் ஃபார்ம். அங்கேருந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அதை கிரியேட் பண்ணி உலகம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் நம்ம தமிழ் சினிமா பாடல்கள் மூலமாக நம்ம கேட்டிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இந்த ஜாஸ் மியூசிக்னா என்ன, இதை வந்து எந்த பாடல்களெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், எப்படி இதை நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க தமிழ் திரை இசையமைப்பாளர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தமிழ் சினிமாவில் ஜாஸ் மியூசிக் இதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஜாஸ் மியூசிக்ங்கிறது 1920s லூயிசியானாங்கிற இடத்துல அமெரிக்காவில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது அதோடைய புகழ் பரவி உலகமெங்கும் இப்போ அது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான இசை வடிவம். இந்த ஜாஸ் மியூசிக்ங்கிறது அங்கேருந்த அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்கள் தான் முதல் முதல்ல அதை இசைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஒரு ஒரு ஃப்ரீடம்க்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனாக இந்த ஆர்ட் ஃபார்ம் முதல்ல அது க்ரியேட் ஆச்சு. இந்த ஜாஸ் மியூசிக்ங்கிறது ரொம்ப ஒரு லிபரல் ஆர்ட் ஃபார்ம், கிட்டத்தட்ட நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற மாதிரி நிறைய ஒரு கற்பனை வளம் மிகுந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நம்ம ஊர் கிளாசிக்கல் மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் இல்லையா, வரையறை இருக்குது, இந்தந்த ரூல்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ராகம்னா இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்குது. அதே போல் மேற்கத்திய இசையை பார்த்தீங்கனாலும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் பவுண்ட்ரிஸ் இருக்குது, ஏன்னா ஷீட் மியூசிக் ஏற்கனவே எழுதி வச்சு தான் நீங்கள் வாசிக்கணும், அதில் ரொம்ப வெளியே அதுக்கு வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம வந்து மனோதர்மம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நிறைய மனோதர்மம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இந்த ஜாஸ் மியூசிக். நிறைய கற்பனை வளம்க்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குற ஒரு ஆர்ட் ஃபார்ம் இந்த ஜாஸ் மியூசிக். வந்து ரொம்ப இதுதான் ஜாஸ்னு சொல்கிறது கஷ்டம், இதெல்லாமும் ஜாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக. உதாரணமாக இந்த ஜாஸ் மியூசிக்கில் முக்கியமாக என்ன இருக்கும்னா வந்து நிறைய இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து பிராஸ் செக்ஷன். பிராஸ் செக்ஷன்னா என்ன, ட்ரம்பெட்டு, த்ராம்போன், டியூபா, அப்புறம் சாக்ஸஃபோன், ஃப்ரெஞ்ச் ஹார்ன், இதெல்லாம் வந்து அதாவது பிராஸால் செய்யப்பட்ட விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது இப்போ நம்ம ஃப்ளூட் வந்து மரத்தில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவும் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் இந்த இப்படி இப்படி வாசிப்பாங்களே, வாயில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இழுத்து இல்லாத இப்படி இப்படி பண்ணி இதை இந்த மாதிரி இந்த சாக்ஸஃபோன், ட்ரம்பெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பிராஸில் பண்ணுற அந்த உலோகத்தில் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால பிராஸ் செக்ஷன் பேர். இது நிறைய ஹெவியாக யூஸ் ஆகிருக்கும் ஜாஸ் மியூசிக்கில். அஃப்கோர்ஸ் மற்றதெல்லாமும் இருக்கும், பியானோ இருக்குது, கிட்டார் இருக்குது, நீங்கள் வந்து பிராஸ் செக்ஷன் ஒண்டி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குதுன்னு சொல்லலாம். மீதி எல்லா விதமான இசைக்கருவிகளுமே இந்த ஜாஸ் மியூசிக்கில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அதே போல் பீட்ஸ்லேயும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஜாஸ் மியூசிக்கில் பெரும்பாலும் நிறைய இடங்களில் சிங்குபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிங்குபேஷன்னா எப்படின்னா தாளக்கட்டில் ஒரு சட்டுன்னு நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கறது. இப்போ 1, 2, 3, 4 தாளம் போகிறதுக்கு போல 1, 2, 3, 4 அப்படின்னு வந்தோன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சிங்குபேஷன்னு பேர். தாளம் நம்ம கேட்கும்போது ஏதோ சம்திங் ஒரு ஒன்று தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், அது எண்டில் கடைசியாக சேர்ந்துடும், ஆரம்பமும் முடிவும் ஒன்றா சேர்ந்துடும், தாளம் தப்பிலாம் இருக்காது, ஆனால் நடுவில் கொஞ்சம் அப்படி ஒரு மாற்றம் இருக்கும், அது வந்து நமக்கு கேட்கும்போது அந்த இசையில் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டும். இது வந்து சிங்குபேஷன் சொல்கிறாங்க, இது நிறைய வந்து இந்த ஜாஸ் மியூசிக்கில் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த கற்பனை வளம் வந்து ரொம்ப அதுக்கு ஸ்கோப் உள்ளது. ஸோ ஜென்ரலாக இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இருக்கும், லாங் சிலபஸோட பாட்டு பாடிக்கிட்டு, அது ஷீட் மியூசிக்காக இருக்காது. இப்போ நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கர்நாடிக் மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சங்கதிகள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு பாட்டு ஒரு லைனை வந்து நாலஞ்சு விதமாக அதுக்கு வந்து விதவிதமாக ஒரு ஒரு தடவை பாடும்போது ஒரு ஒரு விதமாக பாடுறோம் இல்லையா. இது வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்து மரப்பாடம் பண்ணிக்கிட்டு பாடுறது ஒரு வகை. இன்னொரு வகை அந்த க்ஷணத்தில் அப்போ என்ன வருதோ அந்த மாதிரி அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடுறது இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த ஜாஸ் மியூசிக்கில் அப்படி தான். ஸோ ஒரு பேஸ் மெலடி இருக்குது, அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு ஒரு ஜாஸ் பாடகரோ அல்லது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயரோ எவ்ரி டைம் அதே மாதிரி அதை பாடவோ வாசிக்கவோ மாட்டாங்க. ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி இருக்கும், பிகாஸ் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாஸோட ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்கலாம். பட் திஸ் அலோன் டசன்ட் டிஃபைன் ஜாஸ். ஸோ உதாரணத்துக்கு லூயி ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஃபேமஸ் ஜாஸ் மியூசிஷியன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்னு சொல்லுவாங்க அவரை. அவரை வந்து ஒரு தடவை கேட்டபோது ஜாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, அது என்னன்னு நீ கேட்குற ஆளாக இருந்தால் உனக்கு அது புரியவே புரியாது அப்படின்னாரா. ஸோ இதெல்லாம் வந்து அனுபவத்தில் நம்ம வந்து ஜாஸ் மியூசிக்கை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. ஏன்னா அது இதுதான் ஜாஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதுக்கான சில அழகுகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவில் அதை நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பாடல்கள் என்ன பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ரெண்டு சின்ன பிட்ஸ் ஆஃப் ஜாஸ் மியூசிக் கேளுங்களேன். What a wonderful world. Whatever Lola wants. நான் இந்த மியூசிக்கெல்லாம் வந்து இன்ட்ரோடக்டரியாக ஒரிஜினல் மியூசிக் கொஞ்சம் கொஞ்சம் நான் போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக போடுறீங்க லாங்காக போடுங்கன்னு. அதில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, லாங்காக போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதுனால தான் 4-5 செகண்டுக்கு மேலே என்னால் எந்த கிளிப்பையுமே ப்ளே பண்ணி காட்ட முடியறதில்ல. ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக போடுறதுக்கு காரணமே வந்து அது என்ன, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக அதை போட்டு காட்டுறேன் ஒழிய. மற்றபடி அதை ஃபுல்லாக கேட்கணும்னா நான் சொல்கிற பாட்டை நீங்கள் தான் போய் தேடி போய் கேட்டுக்கணும், வேறு வழி கிடையாது. Such is the way YouTube operates. தமிழ் சினிமாவில் earliest-ஆக வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜாஸ் சாங் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு மெல்லிசை மன்னர்களுடைய பாடல்கள் தான் சொல்ல வருது. முதல் பாடல் நான் சொல்ல வேண்டியது வந்து சர்வசுந்தரம் படத்தில் வந்த அவளுக்கென்ன அழகிய முகம். இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஒரு கிளாசிக் ஜாஸ் சாங்னு சொல்லலாம். ஜாஸோட குறியீடுகள் எல்லாமே இந்த பாடலில் இருக்குது. பிராஸ் செக்ஷன் ரொம்பவே ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாடலில். சிங்கபேஷன்னு சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் தாளத்தை தப்பின மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் நமக்கு. அது வந்து அந்த பாடலோடைய இதை அழகை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அதுவுமே இந்த பாட்டில் நிறைய இடங்களில் கேட்கலாம் நீங்கள். ஜாஸ் பாடல்களில் வந்து ஒரு ஸ்லோ எக்ஸ்ப்ளோரேட்டரி தன்மை உண்டு மோஸ்ட் சாங்ஸில். அதுக்காக ஃபாஸ்ட் சாங்ஸ் கிடையாது, நிறைய வேகமான பாடல்கள் உண்டு ஜாஸில். ஏன்னா ஜாஸுக்கே வந்து ஒரு பெப்பி அப்பீட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தைக்கே. ஸோ அதனால வந்து அப்பீட் சாங்ஸ் பெப்பி சாங்ஸ் உண்டு. பட் அந்த பாடல்கள்லையுமே அந்த லிரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்கும். வேறவர் பாடுற மாதிரி வந்ததுன்னா லிரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஜாஸும் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி தன்மை இருக்கும், அதாவது நீளமான சிலபிள்ஸ் இருக்கும், இழுத்து அனுபவிச்சு படுற மாதிரி இருக்கும் நிறைய பாடல்கள். ஸோ அதுவுமே இந்த அவளுக்கு என்ன பாடலை நீங்கள் நிறைய இடங்களில் அந்த மாதிரி தான் அந்த லிரிக்கல் குவாலிட்டியும் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டில். மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த இன்னொரு அருமையான ஜாஸ் சாங் வந்து சாந்தி படத்தில் வந்து இந்த பாட்டுமே பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி சிங்கிங் ஸ்டைல், லாங் சிலபிள்ஸ், யார் அந்த நிலவு, இந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையை இழுத்து பாடுறது இல்லையா, அது ரொம்ப டிபிக்கல் ஜாஸ் ஸ்டைல். அழகாக பாடியிருப்பாங்க இந்த பாடலில் டிஎம்எஸ் சார், அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் இந்த பாட்டை. சிவாஜி கணேசன் சார் அதுக்கு மேலே அழகாக நடிச்சிருப்பார். ஒரு பிரில்லியன்ட் சாங் இந்த பாட்டில் வந்து மெல்லிசை மன்னர்கள் பண்ண ஒரு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நான் சொல்லுவேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பிராஸ் செக்ஷன் மாத்திரம் தான் வந்து ஜாஸ் கிடையாது. ஜாஸில் வந்து பிராஸுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கே ஒழிய எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அசை சைட் இது வந்து ஒரு பவுண்டரிஸ் இல்லாத, ஒரு பவுண்டரிஸ்குள்ள அடைப்படாத ஒரு இசை வடிவம். ஸோ இதில் வந்து இந்த பாடலில் இந்த யார் அந்த நிலவில் சடனாக அது நடுவில் ஒரு இன்டர்லூட்ல வந்து சாரங்கிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார். சாரங்கிங்கிறது இந்த இப்படி இப்படி வச்சுட்டு வாசிப்பாங்க.
ஸோ இது வந்து நார்த் இந்தியன் இந்துஸ்தானி இசையில் யூஸ் பண்ணப்படுற ஒரு வாத்தியம். அது எதனால் அவங்க சாரையை யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தோணுச்சுனே தெரியல, பட் ஒரு ரொம்ப அழகான ஒரு யூஸ் அந்த இடத்துல வந்து டக்குன்னு நம்மளால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது வரும். ஐ கெஸ் தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஜாஸே. நம்ம வந்து எல்லாம் அப்படியே லல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு சேஞ்ச் அந்த பீட்லேயோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ ஒரு சேஞ்ச் கொடுத்து நம்மளை டக்குன்னு நோட்டீஸ் பண்ண வைக்கக்கூடியது தான் இந்த பிராஸ் ஜாஸ் இசைன்னு சொல்லணும். இந்த யார் அது நிலவு பாடலுடைய ஃபீல்லையே ராஜா சாரும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. யாரோ சொல்ல யாரோ வந்து யாரோ கண்ட உறவு காலம் செய்த கோலம் இங்கு நாம் கண்ட உறவு உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே. இது வந்து அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படத்தில் வந்த பாடல். யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒரே மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா ரெண்டு பாட்டிலையும். ஒரு அந்த ஸ்லோ எக்ஸ்ப்ளோரேட்டரி லிரிக்ஸு அனுபவிச்சு இழுத்து ஒரு ரசித்து சுகமாக பாடுற பாடல்கள். முடிவிலும் ஒன்று தொடரலாம் உறவுகள் தொடர்கிறது பாட்டில் வந்து உங்களுக்கு பிராஸ் செக்ஷனே இருக்காது. ஃப்ளூட்டு தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பியானோ பாடல் வந்து டாமினேட்டட் பை பியானோ. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வரணும் கிடையாது ஜாஸுக்கு, இதுவானாலும் வரும். பட் அந்த ஃபீல் இருக்கு இல்லையா அதுதான் தட்ஸ் வாட் டிஃபைன்ஸ் ஜாஸ். அந்த கிளாசிக் ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன பிராஸ் செக்ஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணி பாடலும் போட்டிருக்கார் ராஜா சார். மௌனராகம் படத்தில் வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிராஸ் செக்ஷன் தான். அந்த இன்டர்லூட்லாம் வருமே அமேசிங்காக இருக்கும். அது அப்படியே ஒரு எமோஷன் மிகுதியாக இருக்கும் இந்த பாட்டில் இல்லையா. நீங்கள் கேட்கும் போதே யூ வில் கெட் த ஃபீல் ஆஃப் த சாங். அந்த பாடலில் அந்த படத்தில் என்ன உணர்வை கொடுக்குறாங்கங்கிறது அந்த நமக்கு இசையிலே நல்லா தெரியும். அதுதான் வந்து ஜாஸ் இசை. மெல்லிசை மன்னர்களாகட்டும் ராஜசார் ஆகட்டும் நிறைய இந்த ஜாஸ் ஃபார்ம் அப்படியே ஃபுல்லாக நமக்கு கொடுக்காம அதை நமக்கு பிடித்த மாதிரி நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ் ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமோ அதில் கலந்து விதவிதமாக கொடுத்துருந்தாங்க. பட் லேட்டராக வந்த இசையமைப்பாளர்கள் பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ் ஆல்ரெடி எஜுகேட் ஆகிட்டோம் நல்லா சென்சிட்டிவ் ஆகிட்டோம் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்கு. ஸோ பியூர் ஜாஸ் ஃபார்ம்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில். ஏ ரஹ்மான் ஸ்பெஷலி நிறைய ஜாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பிஜிஎம்ஸில் வந்து எக்ஸ்டென்சிவாக பிராஸ் செக்ஷன்லாம் யூஸ் பண்ணி இந்த ஜாஸ் இசையை நம்ம கொடுத்துருக்காரு. பாடல்கள்லேயுமே வந்து இந்த பாட்டு நீங்கள் இருவர் படத்தில் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு பெப்பி ஜாஸ் சாங்னு சொல்லலாம். இந்த கிளப்பில் பாடுற மாதிரியான பாடல் ரொம்பவே கிளாசிக் ஜாஸ். இது ஹரிணி குரலில் பாடியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இழுத்து இழுத்து பாடுற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு துள்ளெல்லாம் நெசையாக இருக்கும். பட் அந்த ஜாஸோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஹெவியாக இருக்கவே நமக்கு அந்த ஃபுல் ஒரிஜினல் ஜாஸ் பாட்டு கேட்குற ஃபீலிங்கே இது கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் வந்து இந்த ஹரிணி மாதிரி ஒரு தின் வாய்ஸ் ஷ்ரில் வாய்ஸ் பாடகர் இல்லாமல் வேற ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ஸில் இருந்தால் இந்த பாட்டு இன்னுமே எலிவேட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸாக கேட்டிருக்கோம்னு எனக்கு தோணும். பட் அவருக்கு அப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான வாய்ஸ் வச்சு தன்மீஷா அப்படிங்கிறவங்க பாடியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு ஜாஸ் சாங் கொடுத்துருந்தார் அவர். ஆனால் எனக்கு பிடித்த ஜாஸ் சாங் வந்து ரொம்ப ஒரு பியூரான ஜாஸ் ரொம்ப அழகாக அதை டெலிவர் பண்ணியிருந்த பாடல் வந்து மன்மத நம்பு படத்தில் டிஎஸ்பி அவருடைய இசையில் ஆண்ட்ரியா ஜெனமையாவுடைய பாட்டு. இந்த பாட்டில் பட்டையை கலைப்பிருப்பாங்க ஆண்ட்ரியா. எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு சிங்கர் அவங்க. ரொம்ப ஒரு வெர்சடைல் சிங்கர். அவங்களோட தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்காதுனாலும் இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஜான்ரில் அவங்க வந்து ரொம்பவே ஒரு ப்ரில்லியன்ட் பாடகி. அவங்க நடிக்க வராமல் பாட்டிலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னுமே ரொம்ப ஒரு ஃபேமஸ் பாடகியாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணும். இந்த ஜாஸ் மியூசிக் வந்து அமெரிக்காவில் கருப்பின மக்கள் தான் இதை கிரியேட் பண்ணாங்க.
1920s அவங்களுடைய ஃபுல்லா அடிமைத்தனம்லாம் அவங்களுக்கு போகல. அப்போ கூட வந்து ஆல்தோ அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க, ஸ்லேவ்ஸ் ஆயிலனாலும் அவங்களுக்கு நிறைய சொசைட்டியில உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் இருந்தது. ஸோ அதை எதிர்க்கும் விதமாக ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேட்டரி செல்ஃப் எக்ஸ்பிரஷனாக தான் இந்த மியூசிக் அவங்க வளர்த்தாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவிலையும் இந்த கானா பாடல்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஒரு தன்னுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷனாக வளர்ந்தது தான் இந்த கானா சாங். ஸோ இந்த ரெண்டையும் ஃபியூஷனாக கொடுத்து அந்த இந்த கானா சாங் மோடில் ஒரு ஜாஸ் பாடலை கொடுத்துருந்தாரு சந்தோஷ் நாராயணன் சூதுகமம் படத்தில். ஓ மாமா டவுசர் கண்டுச்சு அம்மா. இதுவும் ஆண்ட்ரியா பாடின பாட்டு தான், ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். இந்த பாட்டல் இது வரைக்கும் நீங்கள் கேட்கலன்னா இன்னைக்கு போய் கேட்டு பாருங்கள், யூ கேன் அப்ரிஷியேட் அந்த எப்படி அவங்க என்னென்ன நுவான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாடலன்னு. ரொம்பவே அழகான எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாஸ் இந்த பாட்டில் சொல்லணும். ஸோ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்தேன் இந்த ஜாஸ் சாங்ஸை வந்து தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இன்னும் எத்தனை எத்தனையோ பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த ஜாஸ் சாங்ஸ் இன் தமிழ் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுங்க. எந்த இசையமைப்பாளர் இதை சிறப்பாக ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் ஒரு நாள் போதுமாவில் சந்திக்கிறேன், ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பை. தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.